கோமெடி நீங்களாச்சும் உங்கள் குடும்பமாச்சு எனக்கு என்ன வந்துச்சு என்னத்தை போட்ட போட்டில் கிழவி ஓடி போயிருச்சி ஆமாடி அன்பு, இந்த மாதிரியெல்லாம் பேசலனா, அந்த கிழவியை ஒன்றும் பண்ண முடியாது நானே எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது என்னடா கவுசி இப்படி கஷ்டப்படுறாளேன்னு ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது கவுசி ஒரு கஸ்டமர் படலை சந்தோஷமாக தான் இருக்கா அவளை அவங்க எல்லாரும் அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிறாங்க அதனால நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேன் ஆனால் இந்த கேள்வி பற்றி நான் சொல்லாதீங்க சொல்லாதீங்களே எப்படி சொல்லி விடுது ஆமாம் இப்படி இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் அவ்வளோக்கு பிரச்சனை வருது இல்லைம்மா ஆமாக்க கரெக்டாக சொன்னீங்க நான் இப்படி பேசினதுனால தான் வாய் முடிட்டு போகுது இல்லைன்னு வைங்க சமாளிக்கவே முடியாது அப்போதாக்க என்ன தெரியும் நம்ம பேத்தி சந்தோஷமாக இருக்கட்டும் தான் அதை இதையும் சொல்லுது

அதனால நம்ம அமைதியா இப்ப அரவிந்த் வர நேரம் அரவிந்த் வந்ததும் அரவிந்த் கிட்டே இந்த விஷயத்த பத்தி ஷேர் பண்ணிட வேண்டியதுதான் அதுக்கு மேல அரவிந்த் என்ன முடிவெடுக்கிறானோ அதுபடி பாத்துக்கலாம் நாம பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்சதை இருக்க கூடாது இது ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும் நம்ம ஒண்ணு முடிவெடுத்துட்டு அரவிந்த் வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி பண்ணா அப்படி சண்டை தான் வரும் எதுக்கு வீணா சண்டையெல்லாம் போட்டுட்டு பேசாம இந்த விஷயத்தை பத்தி கிட்ட நேராவே சொல்லிட வேண்டியதுதான் டாக்டர் சொல்றபடி குழந்தை கிடைக்கிறதுல எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல ஆமா நமக்கு கடவுள் கரெக்டா கொடுத்துருக்காரு அதை எதுக்கு நம்ம மிஸ் பண்ணணும் ஒரு பக்கம் தோணுது ஆனா பினான்சியலா பார்த்தோம்னா நம்மளால இப்போதைக்கு முடியாது தான் அதை பார்த்தோம்னா நாம நினைக்கிறப்ப கிடைக்கலன்னா என்ன செய்யறது வரட்டும் அரவிந்த் வந்ததுக்கு அப்புறம் அரவிந்த் கிட்ட சேர்ந்து பேசி முடிவெடுத்துக்கலாம் முள கவுட்டமேங்க அவன் இன்னும் வரலையேங்க எங்க போனா வயல பக்கம் தான் போனா இன்னும் பிறந்துச்சு அதுவும் இந்த வெள்ளி சனி ஞாயிறு வியாழ எல்லாம் கல்யாண கடை வச்சு தள்ளிட்டானுவ கல்யாணம் காது குத்து அது சடங்கு விசேஷம் நிச்சயதார்த்தம் அது இதுன்னு போட்டு தள்ளி பத்திரிக்கை வந்து கிடக்கிறத மட்டும் பாரு ஒரு நூறு பத்திரிக்கை இருக்கும் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல என்ன பண்றது உங்க பிள்ளைக்கு கல்யாணத்தை ஒரு பெருசா வச்சிருந்தியா அப்படின்னாலும் நல்ல மொழி வந்து சேர்ந்துருக்கும் அந்த மொழியை வாங்கிட்டா திருப்பி சும்மா சும்மா இருக்கும் என்னத்த செய்ய உம் ஆ பத்திரிக்கை குடுத்துட்டானுவ பத்திரிக்கை குடுத்ததுக்காக நம்ம போய் எழுதுறது இல்லையா அப்புறம் காரி துப்பு எழுதல வந்து பத்திரிக்கை குடுத்துட்டு தானே வந்தோம் அப்படின்ட்டு எதுக்கு வம்பு ஆளுக்கு ஒரு ஐநூறு சொன்னாலும் எவ்வளோ வந்து சேரும்ல அது ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வரணுமே முடியல அதுக்கு பெட்ரோல் செலவு எம்பிட்டு சாப்பிட்டாலும் மொய் எழுதிட்டு ஒரு கல்யாணத்தில் தான் சாப்பிட முடியும் எல்லா கல்யாணத்திலும் போய் சாப்பிட்டுட்டேவா இருக்க முடியும் வயிறு எவ்வளோதான் தாங்கும் அப்படி பார்த்தாலும் ஒரே நாளே வச்சு தள்ளி வேணுவோம் மாதத்தில் முப்பது நாள் வச்சா கூட ஏதோ சரிங்களாம் என்னங்க பண்ணுறது அவங்க வயிற்று வலிக்கு வைக்கிறாங்க நம்ம என்ன ஒன்று முடிச்சு சொல்லுங்கள் அதான் முடில நான் ரெண்டு மூணுக்கு போனேன்னா கௌதமன் நாலஞ்சுக்கு போக சொல்லலாம்னு பார்த்தேன் அதான் நான் எல்லாத்துக்கும் நான் போய் அலைய முடியாது அதுக்கு என்ன அவை வந்ததும் போக சொல்லுவோம் இருங்க அந்த பிள்ளைகளுக்கு தான் ஒரு பிள்ளை குட்டின்னு வந்துச்சுன்னா கூட அதுங்களுக்கு ஒரு காது குத்துங்கிற பேரில் வச்சாது மொய்வாங்களாம் அதையும் இன்னும் காணுமேங்க வீடு கடவுள் எப்போ கொடுப்பாரோ அப்போ தானே கொடுப்பாரு நம்ம இஷ்டத்துக்காக கொடுத்துட்டு இருப்பாரு எங்க என்ன பத்தி ஆத்தா அதான் வெளியில உட்காந்துருக்கலையா காணுமே எங்கிட்டாவது கதை பேச கிளம்பி இருக்கும் கிளவி ஒரு இடத்துல சும்மா இருக்குதா பாருங்க இங்கேயும் வந்து அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பக்கத்துல ரெண்டு மூணு வீடு இருக்கு அங்கேயாவது எங்கேயும் போகாது இங்கே அதெல்லாம் கிளம்பிடுது ஏதாவது ஊருக்கு அதான் உலகத்து கதை பேசிக்கிட்டு கல்லடிகளுக்கு வேற வேலை என்னமோ பண்ணிட்டு போகுது நீ எதுவும் அதை பத்தி கண்டுக்கிறாத நான் அந்த கிளவியை கண்டுக்கிறேன் அப்புறம் ஊர் புறம் இந்த முள்ளதான் என்ன அப்படி மல்லிகா அப்ப சொல்லிட்டு தெரியற மாதிரி ஊர் புறம் இந்த முள்ளையே சொல்லிட்டு தெரியும் எனக்கு தேவையா என்ன அது வாட்டுக்கு அது ஓக்கில் இருந்துட்டு போகுது நான் என் பாட்டுக்கு இருந்துட்டு போறேன் அருவி கிளம்பிட்டியா அதுக்குள்ள கிளம்பிட்டா கிருஷ்ணா ஐயே ஏ அருவி என்னக்கா உன் புருஷனுக்கு தான் அறிவு இல்ல உனக்கு மாதிரி அறிவு இல்ல ஏக்கா என்னாச்சு எதுக்கு கா பையன் திட்டுறியா அதுக்கு இல்ல அது என்னது இது உன் புருஷன் கிழிஞ்ச பண்ட தூக்கி மாட்டிட்டு போகுது ஏண்டி நீ கூட சொல்ல மாட்டியா இப்படி கல்யாணத்துக்கு போறிய நாலு பேர் புதுசா கல்யாணம் ஆயிருக்க வீர பாப்பாவ அப்பாவ இப்படியே கிழிஞ்ச பாண்ட தூக்கி மாட்டிட்டு போறது அவருக்கு தான் அறிவு உனக்கு மாதிரி அறிவு இல்ல யா கிருஷ்ணா இப்படியா ஐயோ அண்ணி இத தான் சொல்ல வந்தீங்களா இதெல்லாம் ஃபேஷன் அன்னி என்ன கண்டராவி பேசணும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு பாரு அறிவு என்ன அழகா கிளம்பி இருக்கான்னு பட்ட சேலையில நீயும் தான் இருக்கிய நல்ல வேஷ்டி சட்டை போட்டு கிளம்ப வேண்டியதானே கிருஷ்ணா ஐயோ அண்ணி நல்லா தான் இருக்கு இதுக்கு என்ன உள்ள பசங்களை போடுறாங்க பசங்க போடுறாங்க உன் புருஷனுக்கு என்ன யூத்துன்னு நினைப்பாக்கும் ஏன் நீ என்ன பார்த்தா அப்படி தெரியல அவங்களுக்கு நீங்க வேற இல்லம்மா நான் ஒண்ணு சொல்லல சரிக்கா நாங்க போயிட்டு வரோம் ஆ சரிம்மா கிருஷ்ணா மொழி எவ்வளவு எழுத போற ஐநூறு ரூபா தான் நீ போட போறேன் அதுக்கு மேல எல்லாம் வழி இல்லை இன்னும் ஒரு கல்யாணமா ரெண்டு கல்யாணமா பதினாறு கல்யாணம் இருக்கு எல்லாத்தையும் அட்டன் பண்ணி ஒவ்வொன்றுக்கு ஐநூறு கணக்கு பண்ணுங்க எங்கேயோ போய் நிக்கிது அக்கா போயிட்டு வரேன்க்கா ஆ சரிம்மா போயிட்டு வா என்ன ஆ அருவி நாங்களும் நம்பட்டி ஊருக்கு கிளம்புறோம் ஏக்கா என்னக்கா சொல்றியா ஆமா அருவி கிளம்பிட்டோம் நான் அந்த பிள்ளையை பள்ளியோட விட்டு வந்தது சாயங்காலத்துக்கு கிளம்புகிறோம் தங்கச்சி தங்கச்சி சொந்தக்காரவங்க வீட்டில் காது குட்டி இல்லையா அப்படியாக்கா போயிட்டு எப்போக்கா வருவியா பிள்ளைகளும் கூட்டிகிட்டு போகிறீங்களா மாமா அவரே தாண்டி அவரை இங்கேயெல்லாம் தனியா விட்டுட்டு போனோன்னு சுத்தக்கூடாதுப்பா அவர் நேற்று என்ன வேலை பாக்க போனார் தெரியுமா என் கேட்டதுனால நான் இல்லைன்னு நொய்யி அவர் அந்த வேலைக்கு போயிருப்பாரு உங்க அண்ணன் முன்னாடி பார்த்த வேலை தான் கிருஷ்ணா வேண்டிய அருவி ஊருக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வாரோம் தங்கச்சி எப்பக்கா வரவி எப்பக்கா வரவின்னு ஒரே ஃபோன் போட்டா கேட்டுட்டு இருக்கா என்ன செய்யறது போனோம்ல அவ்வளோ ஆசைப்படுறா அதான் அவள் கடையை தண்ணியை விட்டுட்டு வர முடியலையா அதான் எங்களை இந்த மாதிரி விருந்ததுக்காது வாங்கக்கா ஏக்கா அப்படி வர மாட்டேறியன்னு கேட்குறா சரி போயிட்டு வருவோமேனு உங்க மாமாட்டை கேட்ட சொன்னாரெடி அதான் ஏக்கா நம்ம மாமி இங்கே இருந்துருந்துச்சுன்னு வைங்க என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் நீ கல்யாணத்துக்கு கிளம்பும்போது போது ஏ அருவி எங்கடி போய் மாசம் இருக்கவ ஏ கிருஷ்ணா அருவி எங்கடா கூட்டிட்டு போற மாசம் மறுக்கவலை அப்படின்னு சொல்லி உடனே போயிட்டு இருக்காது என்ன என்ன கேட்டுருக்கோம் இப்போதான் பிள்ளை குட்டி எல்லாம் பல்லூரத்தை விட்டு இழுத்துட்டு போறா அதெல்லாம் போக கூடாது மயிலே அதெல்லாம் கூட்டிட்டு போகாதடா அப்படின்னு இருக்கும் அது அள்ளி நடந்துருக்கும் இப்போ இல்லைன்னு ஆளாளுக்கு கிளம்புறோம் சரி கிருஷ்ணா அருவியை பத்திரமா பார்த்துக்க நாங்கள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வருவோம் நீங்க பயப்படவே வேணாம் உங்க தங்கச்சியை நான் நல்லா பாத்துக்கிடுவேன் சரி ஏ ஒட்டியான அழகா இருக்கு டீ நல்லா இருக்காக்கா ஆ நல்லா இருக்குமா கல்யாணத்துக்கு பட்டதோ ஆமாக்கா அப்படியே இருந்தது எங்க அம்மா தான் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துட்டே அதான் அந்த ஒட்டியான அப்படியே இருந்தது இன்னைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரா சரி போட்டு போமே அப்படியே தானே வீரோக்குள்ள வச்சபடி இருக்கு அப்படின்னு சொல்லி மாட்டினேன் நல்லா தானக்கா இருக்கு அழகா இருக்கு மாறிவி ம் சரிக்கா அப்போ நாங்கள் போயிட்டு வரோம்க்கா நீங்கள் சாயங்காலத்து தானே போடுவீங்க அதுக்குள்ளே அங்கே வந்துடுவோம் நீங்க வந்துருவியம்மா நான் சாயங்காலத்துக்கு தான் போன வீட்டுல உள்ள வேலை வெட்டி எல்லாம் பார்த்துட்டு நைட்டுக்கு சமையல் கூட உனக்கு பண்ணி வச்சுட்டு போறேன் பரவாயில்லக்கா நான் பாத்துக்கிடுவேன் இருக்கட்டுமா இதுல என்ன இருக்கு சரி கிருஷ்ணா பார்த்து கூட்டிட்டு போவல ஆ சரிங்க நீ வாரவி கிளம்பலாம் ஆ சரிங்க வாங்க போயிட்டு வந்துடுற நீ ஆ சரி கிருஷ்ணா ஏ லூசி இங்க தான் உட்காந்துருக்கியா ஏன் இருந்து கேட்கற அப்படி இங்க உட்காந்துருப்பேன் ஆயிரம் டைம் போன் பண்ணிருப்பேன் போய் செல்லாத கால் பண்ணது கூட பார்க்காம இங்க உட்காந்துருக்கியா உன்னோட மொபைல் எங்க ஏன் அட்டன் பண்ணல சொல்லு அரவிந்த் அம்மாட்ட பேசிட்டே இருந்துட்டு அப்படியே வெளியில போனேனா கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போனே அங்கே வச்சிட்டு வந்துட்டேன் போல சரி சரி ஆ வாமிட்டிங் தலைவலி இல்ல அப்படி இருக்கு ஆ இப்போ ஓகே அப்புறம் அரவிந்த் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் சொல்லணும் சொல்லு லூசி என்ன ஹாஸ்பிடல் போனேனா போய் செக்கப் பண்ணே டாக்டர் மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க ஓகே என்ன டாக்டர்? அப்புறம் என்ன சொன்னாங்க? டெஸ்ட் டெஸ்ட் எடுக்கணுமா? போயிட்டு கிட்டு வாங்கி நீ டெஸ்ட் பண்ண அப்படினாங்க. டெஸ்ட் பண்ணி নার্স கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா டபுள் லைன் இருந்தது. கௌசி, சொல்லு கன்ஃபார்ம் தான். ஹாப்பியா? ஹாப்பி ஆவா இந்த மாதிரி விஷயத்த சொல்லும் போது யாரு தான் ஹாப்பி இருப்பாங்க என்ன பேசுற நீ எவ்வளவு பெரிய ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கா ஹாப்பியான்னு கேக்குறா அம்மா கூட விஷயம் தெரியுமா அக்காக்கு தெரியுமா நீ இல்ல ஏற்கனவே நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் இந்த கஷ்டத்தோட குழந்தையும் வையே அந்த குழந்தைக்குன்னு தனியாக சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம ரெண்டு பேசு பேர் போய் சம்பாதிக்கவே கஷ்டம் இது குழந்தைக்கு இனிமேல் நான் வேலைக்கு போகவே முடியாது குழந்தையை தான் பார்க்கணும் எப்படி அரவின்னு நம்மளால் முடியும் ஏ கௌசி லூசு நீ சொன்ன விஷயத்துக்கு நான் இவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் நீ என்னடா காசை பத்தி பேசிட்டு இருக்க காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவும் ஆனா குழந்தை நம்ம நினைச்சப்ப வருமா வராது கவுசி இப்போலாம் குழந்தை இல்லைன்னு எவ்வளவு பேர் ஃபீல் பண்றாங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க அப்பவும் அவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் காசு இருக்கு ஆனா குழந்தை இல்ல நினச்ச பாரு காசு அவ்வளவு வச்சிருக்காங்க ஆனா அவங்க நினைச்ச மாதிரி குழந்தை இல்லை ஆனா நமக்கு கடவுள் காசு கொடுக்கல ஆனா குழந்தை கொடுத்துருக்காரு அதை புரியாம பேசிட்டு இருக்கேன் கவுசி லூசா நீ இப்ப என்ன பண்ணலாம் நீ பேசிட்டு இருக்க நீ இல்லை அரவிந்த் எனக்கு என்னமோ அந்த குழந்தை வேணான்னு தோணுது நம்ம கொஞ்ச நாள் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் குழந்தெல்லாம் இருந்துச்சுன்னு வையே நம்ம நல்லா அதுக்கப்புறம் பார்த்துக்கறலாம் ஆனால் இப்போ வேணாமே அரவிந்த் அறிவு கிட்ட தனமா பேசிட்டு இருக்கா ஏதாவது எடுத்து எரிஞ்சுனா மூணு தினம் பேந்துரும் பாத்துக்கா அவ்வளவு கோவம் வருது நீ சொல்ற விஷயத்துக்கு டாக்டர் கிட்ட இது மாதிரிலாம் பேசுனியா சொல்லி சொன்னியா சொல்லு டாக்டர் திட்டிட்டாங்க. ஃபுல்ஸ் தொலைகமா திட்டுனதோடு நினைச்சுக்கோ. நீ இந்த மாதிரி பேசற வேலையை விட்டுட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு பாரு. காசை பத்தி நீ பேசாத. காசை பத்தி நான் யோசிச்சுக்கிடுவேன். நீ குழந்தையை எப்படி பேதட்ட கிள மட்டு யோசி பாரு. என்ன புரிஞ்சதா? என்ன எனக்கு என்ன குழந்தை புடிக்காத மாதிரி பேசுற எனக்கு புடிச்சதான் இருக்கு. ஆனா என்ன நீ எவ்வளவு ஃபெயில் பண்ணவே ஒரு நாள் வேலைக்கு போய் கஷ்டப்படுவன்றானே நானும் சொல்றேன். அத புரிஞ்சுக்காம நான் என்னமோ வேணா வேணான்ற மாதிரியில நீ பேசுற